அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அகத்தேடுதலை நிறுத்துங்கள், தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பை பத்தி சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த தலைப்பு பற்றி உங்க கருத்துக்களை பகிர விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இது வந்து எல்லாருமே பதில் கொடுங்க. நம்ம வந்து சில விஷயங்களை திறந்த மனதோடு நம்ம பேசும்போது தான் நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அதனால அகத்தேடுதலை நிறுத்துங்கள், தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஆங்கிள் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க பதில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா, அகங்கிறது மனம், மனம் அதுல வந்து அந்த மனம் தன்னால இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்க. எண்ணங்கள் வர்றது, கோபம் எல்லாமே தன்னால பிரபாகமும் அதை விடணும், அதை அறிவு ஒத்துக்கணும். அறிவு அதை புரிஞ்சிட்டோம்னா அகத்துல நம்மளுக்கு வேலை இல்லைன்னு முடிவு பண்ணோம்னா தேடுறதுக்கு ஒண்ணுமே அங்க இல்லை. தேடுறதுல அங்க தேவையில்லாத ஒரு செயல்னு நினைக்கிறேன். முதல்ல மனம் வந்து ஈஸியா கண்ட்ரோல் ஆகமாட்டது. ஐயா சொன்ன மாதிரி அதுல நம்ம சவாரி பண்ணாதான் ப்ராப்ளம் வருது. அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அகம் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே. வந்து எண்ணம் எந்த எண்ணம் வருதோ ஜஸ்ட் அந்த எண்ணத்தை நம்ம எந்த எண்ணம் வருதோ அது மேல ஏறி சவாரி செய்யாத அப்படியே விட்டுட்டோம்னா அந்த அகத்துல தேடுறது வந்து நமக்கு குறைய போடும். நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் சுலபமா நடத்துக்கலாம். விட்டுட்டா சுகமா இருக்கலாங்கிறீங்களா? அது அத ஆமா ஆமா, அதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். எது எந்த எண்ணம் வந்தாலும் சரி, ஓகே அப்படியே விட்டுட்டு நம்ம வாழ்க்கைய அப்படியே நடத்திட்டே போகணும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நம்ம அவேர்னஸ் ஓட இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அவேர்னஸ்? அதுதான் இப்போ நம்ம அந்த தாட்டை வச்சு நம்ம அது மேலேயே சவாரி பண்ணா ப்ராப்ளம் வரும்ன்ட்டு நம்மளுக்கு அறிவு சொல்லிடுச்சுன்னா தாட்டை எது இருந்தாலும் நம்மள விட்டு போயிடும். சரி, ஓகேங்க, ஓகே ஓகேங்க, நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். வாங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க தாராளமா பதில் கொடுக்கலாம். அகத்தேடுதலை நிறுத்துங்கள், தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க எப்படி என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க. சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அகத்தேடுதலை நிறுத்துங்கள் சொல்றீங்க. ஐயாவினுடைய கான்செப்ட் ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கு. சரி, ஆனா பிற ஆன்மீக அமைப்புகள்லாம் ஐம்புலங்களை வெளிப்புறமாக இருக்கு, அதை நிறுத்துங்க, அகத்தை பாருங்க அப்படின்னா எனக்கு சொல்லியிருக்காங்க இதுவரை. அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம். ஐம்புறங்களுடைய பார்வையை நிறுத்திட்டு நீங்க அகப்பார்வையை பாருங்க. உள்முக பயணம் நிறைய பாக்குறீங்க வாட்ஸ்அப்ல. உள்முக பயணம், அகத்தை பாருங்கள் நிறைய வருது இல்லைங்க. ஆமா ஆமா, ஐம்புறங்களை பார்வையை நிறுத்துங்க, அகத்தை பார், உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. அப்ப அது இதுக்கும் இதுக்கும் முரண்படுது. இருந்தாலும் ஐயனுடைய கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு. புரியுது புரியுதுங்க.
இன்னும் கொஞ்சம் விளக்கணும். கண்டிப்பா இத பத்தி நம்ம பேசுவோம். கண்டிப்பா ஓகே தானே. ஓகே இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? ரமேஷ் கருணாகரன் ஐயா, ஐயா நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க, வாங்க. ஐயா கேக்குதுங்களா? ஐயா நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க ஐயா. வணக்கம், பொள்ளாச்சில இருந்து பேசுறீங்க. ஓகேங்க ஓகேங்க, சொல்லுங்க ஐயா. அகத்துல வந்து தீர்வு வந்து கிடைக்கணும்னா அங்க எதுவும் இன்னும் பண்ணக்கூடாதுங்க. அது அது வந்து வந்து தானா இயங்க கூடியதா இருக்குதுங்க. ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் அது வந்து நானா நம்ம புரிதலாகும் போது புரிஞ்சுக்கிட்டேன். அது வெறும் புக்ல அவர் சொன்னதை மட்டும் புரிஞ்சுக்காம அதை வந்து டெஸ்ட் பண்ணி ஆராய்ந்து பார்க்கும் போது அறிவுக்கு அது ஏற்புடையதா இருக்குதுங்க. சொல்ல போனா தானா தான் நடக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அவர் சொன்னது புரிஞ்சுது. சொன்ன மாதிரி அது வந்துட்டு அது போயிருது. அது நம்ம தேவையில்லாம புடிச்சு வச்சிருக்கோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஐயா ஒரு புரிதல் ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போது எனக்கு புரியலீங்க. என்ன அரை மணி நேரம் ஞானம் பெறலாம் அப்படிங்கிறாரு யூடியூப்ல பார்க்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியலீங்க. ரெண்டாவது ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் சொல்ல போனா நம்ம என் வாழ்க்கையில நிறைய ஒரு எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குங்கய்யா. எப்படி சொல்லணும்னா ஒரு அதுல நம்ம ஒரு சீக்ரெட் புக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்கய்யா. ஆமா அத ஆக்சுவலி நல்லாதான் இருந்தேன். ஆக்சுவலி எண்ணங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, தானா நடக்கூடியதுங்க. அப்போ அது வந்து தானா நடக்கூடியது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் வரும் இல்லைங்களா, எதுமா வர்றது. இது படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிப்போச்சு, ஐயோ நிர்வாகம் பண்ணணும், இதை நம்ம வந்து வச்சுக்கூடாது, கரெக்டா வச்சுக்கணும். நிறைய போராடி இருக்கையா, போராடி தோல்வி அடைஞ்சிருக்கையா. இதோட தனியா கூட உங்களுக்கு போன் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 24 hours இதனால என்ன 4 years கழிச்சு பாத்தீங்கன்னா 24 hours எனக்குள்ளேயே போராடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சுங்க. என்னடா நம்ம சரியெல்லாம் இருக்கிறோமே, எப்படி சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க ஐயா. ஐயாவோட புக்கு புரிதல், அப்புறம் ரெண்டாவது உங்க வீடியோ சரவணா சார் வீடியோ எல்லாம் பாப்பீங்க ஐயா. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எனக்குள்ள பாஸ் ஆகி போற ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தானா போது நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அது நல்லாவே புரிஞ்சுட்டேன்யா. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துங்க. அதனால அகத்துல வந்து ரெடி பண்ணணும், தீர்வு அடிக்கணும் முடிச்சு அது என்னைக்குமே முடியாத காரியமா இருக்குதுயா. ஆனா நடக்குது, நம்ம எதுவும் தலையிடாம தான் சரி. அது ரொம்ப இது வந்து எப்படி சொல்லணும், ரொம்ப சிம்பிளாவும் இருக்குதுங்க, பிரம்மாண்டமும் இருக்குது. அது உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டியா, எவ்வளவு மாற்றங்களும் ஏற்பட்டு இருக்குங்கயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நம்பர் ஏன் இருக்கா, நான் உங்க நம்பர் நீங்க குரூப்ல இருக்கீங்களா? ஆமாங்க, பிரபாகம் 7ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு பேசினேங்க. நான் உங்க பபுன் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்கய்யா, அவர் நம்பர் தான் இருக்கு. பபுன் ஒருத்தர் இருக்காரு, பபுன் பெங்களூர்ல ஒருத்தர் இருக்கு, அவர் நம்பர் தான் கிடைச்சதுங்க. ஆக்சுவலி அவர் நம்பர் தான் எனக்கு ஆக்சுவலி கிடைச்சது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கால் பண்ணி பேசி இந்த மாதிரி உங்க தெரிவுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐயாவோட நம்பர் கேட்க ஐயோ நம்பர் கிடைச்சதுங்க. அப்புறம் ஐயா கூட நான் பேசினேன், கருத்தை ஷேர் பண்ணேன், இந்த மாதிரிலாம் என் லைஃப் இருந்ததுயா, உங்களோட புரிதலுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு, இது உங்களுக்கு தெரியணும் தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து கூப்பிட்டேங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட பேசுனேங்க. பெஸ்ட்டு அதுக்கப்புறம் அவரை சேர்த்து விட்டா குரூப்ல இப்போ ஜூம் மீட்டிங்ல இப்போ வழக்கமா வந்துருக்கீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே சரி, ரொம்ப நன்றி ஐயா, நன்றிங்க, வச்சுருங்க. ஆ சரி, பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அகத்துல எல்லா இது எல்லாமே வந்து நேர்கள் தாங்க ஐயா, அதனால நம்ம அகத்துல அடைய வேண்டிய நிலையோ அகத்துல அடைய வேண்டிய இடமோ எதுவுமே இல்லாததுனால நம்ம அகத்து தேடலே தேவையற்றதுங்க ஐயா. அந்த மேல சில உணர்வுகளை நமக்கு பிடிச்சதுன்னு நம்ம தேடுறதுதான் வந்து எந்த தேடலுமே இன்ப நாட்டம் தான். அந்த இன்ப நாட்டம் வந்து நமக்கு வாழ்க்கை சிக்கல்களையும் பிரச்சனையும் தான் நமக்கு ஏற்படுத்தும் அகத்துல. அதனால நம்ம அந்த தேடல நிறுத்தும் போதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த தேடுதல் தேவைகள் தேர்தல் இல்லாத ஒரு நிலை தான் ஐயா உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு நம்ம அகத்தேடுதல் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அகத்தேடுதல் தான் எல்லா பிரச்சனையுமே காரணம்ன்றீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, பிரான்ஸ் மதியலகன் ஐயா வந்திருக்காங்க.
சார் பேசலாம் நீங்க மதியலாங்க சார். ஹலோ வணக்கம் ஜீவன்மணி. வணக்கம் ஜீவன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சக எல்லாம் நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சக நண்பர்கள் கேட்டு இதுல கலந்து கொள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல இந்த டாபிக் நல்லா இருக்கு, அகத்தேடுதலை நிறுத்துங்கள் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கீங்க. இதுல எனக்கு என்ன கொஞ்சம் முரண்பாடு இருக்க மாதிரி தெரியுது. அகத்தேடுதலை நிறுத்தினாலும் ஒரு செயலு, அதை நிறுத்தாம போனாலும் ஒரு செயல் தான். இங்க வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்க தான் ஒரு டாபிக்ல ரொம்ப அழகா பேசிருப்பீங்க, இந்த சும்மா இருங்கிறது ஒரு இதுல வந்து ரொம்ப அருமையா பேசிருப்பீங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சும்மா இருங்கிறது கூட ஏதோ ஒரு செய்யறோம், ஒரு செயல்ல ஏதோ செஞ்சு சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வருவீங்க. சும்மா இருக்கிறதுனா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, ஒண்ணுமே செய்ய தேவை, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பேசுவீங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த அதை நான் என்னைக்கு பார்த்தேன் நானு அதுல, அதனால எனக்கு இந்த எண்ணம் வருது. இங்க வந்து அகத்தேடுங்கள் நிறுத்தினா நிறுத்துங்கள்ங்கிறது ஒரு செயல் தான், அதை நிறுத்தாதீர்கள் சொன்னாலும் ஒரு செயல் தான், இதுல ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்கிறது தான் நல்லா இருக்கு நினைக்கிறேன். சரிங்க சரிங்க, நல்லதுங்க ஜிம். ஓகேங்க, நன்றி. ஜெகதீஸ்வரன் செய்தாப்பேட் சென்னை, ஐயா வாங்க, உங்களை அன்மீட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம். நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. இந்த அகத்தேடுதல் நிறுத்துங்கள் இந்த மூணு குரல் பொம்மை தான் என் ஞாபகம் வரும் எனக்கு. அக்களுக்கு தீயவை கேட்காது, தீயவை பார்க்காது, தீயவை பேசாதேன்னு இருக்கும். நான் எப்படி புரிஞ்சேன்னா, உனக்கு தேவையில்லாத பாக்காத, தேவையில்லாத உனக்கு தேவையில்லாத கேட்காது. மட்டுக்கு அகத்தேடுதல் தேர்தல் தேவையில்லாத இன்புட்ஸ் உள்ள போவாது, தேவையில்லாத இன்புட் உள்ள போனாலே காமன் கூல் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அகத்தேர்தல் நாங்க பூசா எதுவும் உள்ள போனாலும் இப்ப போய் தண்ணியை போய் குட்டையை போய் குழப்ப போகுது. நீங்க அமைதியா இருந்தாலே இப்ப இன்னொரு இப்ப கொஞ்சமேட்டு ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, தடவா தேடாம இருக்கும், அதுவே ஒரு ப்ராசஸ் மாதிரிதான். நீங்க போன வாரத்துக்கு முதல் வாரம் ஸ்பீச் ரொம்ப சூப்பரா பேசிருந்தீங்க, சும்மா இதுல பேசிருந்தீங்க, நீங்க ரொம்ப சத்தியா இருந்தது. தலைப்பு வந்து அகத்தேடுதலை நிறுத்துங்கள், தீர்வு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம். பொதுவா இந்த தேடுதலை நிறுத்துறதுக்காக தான் இந்த புரிதலே நமக்கு வந்து தேவைப்படுது. இந்த ஞான புரிதல் சொல்லக்கூடிய இந்த புரிதல் எதுக்கு தேவை அப்படின்னா, நம்முடைய தேடுதல் நிற்கணும். நம்ம ஏதோ ஒரு அடைவிடத்தை தேடிட்டே இருக்கும். அகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகத்துல வந்து ஒரு தேடுதலை ஒரு அடைவிடத்தை தேடிட்டே இருக்கும். இந்த நிலை சரியில்லை, இருக்கிறத புறக்கணிச்சுட்டு ஒரு வேற நல்ல நிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைவிடத்தை வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அதை அடையறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். மனசு அமைதியா வச்சுக்கிறது, மனசு உயர்ந்த எண்ணங்களோட வச்சுக்கிறேன், நான் வந்து ஒரு மனதளவுல வந்து இறைநிலையோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நிலையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அடைவிடத்தை வச்சுட்டு அதை தேடிட்டே இருக்கோம். அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனையுமே காரணமா இருக்கு. அப்ப இந்த தேடுதலை நிறுத்துறதுக்கு என்ன பண்றதுங்கிறது தான் இந்த புரிதலே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லை, புறத்தில் தான் வேலை அப்படின்னு சொல்றோம். இதுல பலர் வந்து நான் நேற்று நடந்த மீட்டிங் கேட்டேன், அதுக்கு முன்னாடி மீட்டிங்லாம் கேட்கும்போது இந்த அகம் புறம் நம்ம சொல்றோம் அகத்தில் வேலை இல்லைன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அகம்னா என்ன, அகம் புறம்லயே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல சிலருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பலர் வந்து நல்லா புரிஞ்சிருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம ஜூம் மீட்டிங்ல பல ஞானிகள் உருவாயிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நமக்கு இன்னும் உற்சாகமா இருக்கு, இது என்ன நல்லா கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு சில புதுசா வந்தவங்களுக்கு வந்து இந்த அகம்னா என்னன்னு புறம்னா என்னன்னு தெரியாதனால சில வந்து அவங்களுடைய இந்த கருத்துக்களை அவங்க ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு முரண்பாடா இருக்கு. முதல்ல அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான்
இந்த புரி நம்ம சொல்லக்கூடிய இந்த புரிதலே நமக்கு பயன்படா இருக்கும். நம்ம சொல்றோம்ல அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லை, புறத்தில் தான் வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம். எது அகம் எதுவும் புறம்னு தெரிஞ்சுட்டாதே நமக்கு வந்து நமக்கு இந்த இந்த சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு புரியும். ஸோ அதுவே புரியாதப்ப இதுவும் நமக்கு குழப்பமாயிடும். அடுத்தது ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது, மனம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லைன்னு சொல்றோம், அப்ப அறிவுனா என்னங்கிறதுலயே டவுட் வருது. அதனால நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், இந்த ஏன்னா நம்ம கொஞ்சம் டீப்பா போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கறேன். அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, நம்ம எதை குறிப்பிடுகிறோம் அப்படிங்கிறத தயவுசெய்து பதில் தெரிஞ்சவங்க நீங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சொல்லுங்களேன். அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, நம்ம எதை குறிப்பிடுகிறோம் நம்முடைய மீட்டிங்ல எல்லாம் சொல்றோம்ல அகம் புறம்னு சொல்றோம்ல, நம்ம எதை சொல்றோம்னு நமக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சவங்க பதில் கொடுக்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. முத்துமாரி வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா அறிவை கொண்டு நம்ம எதெல்லாம் இயக்க முடியாதோ அது புறம் அகம். நம்ம கையில நம்மளால தன்னாகல எதெல்லாம் இயங்குதோ அது புறம் அகம். அறிவை கொண்டு எதெல்லாம் இயக்க முடியுதோ அது புறம் புறம். சரிங்க சரிங்க, இன்னும் வேற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். அறிவை கொண்டு எதை இயக்க முடியாதோ அது அகம், அறிவை கொண்டு எதை இயக்க முடியுமோ அது புறம்னு சொல்லிட்டீங்க. இது சரியான பதில் தான். இன்னும் வேற ஆங்கிள் ஏதாவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க, உங்களை நன்றி பண்றேன். இந்திரா மேடம் வாங்க, நீங்க சொல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அகம் என்றாலே தாட்டு, திங்கிங் ஐயா. அந்த தாட் அண்ட் திங்கிங் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தாட் வந்து அகம்ல, அதே வந்து தாட் திங்க் பண்ணால புறத்துல நம்ம வேலை செய்ய முடியும், அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ஐயா. அது நல்லா புரிஞ்சுக்கினாலே எல்லாமே நல்லா ஐயாவோடது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சரி சரி, தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. நீங்க ஓரளவுக்கு சரியா சொல்லியிருக்கீங்க. தாட்டுங்கிறது அகம்னு சொல்லியிருக்கீங்க, திங்கிங் வந்து நீங்க புறம்னு சொன்னீங்க. அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். பரவாயில்லைங்கம்மா, நீங்க சொன்னவர்களும் ஓகே தான், நன்றி. அடுத்ததாக ஜெகதீஸ்வரன் செய்தாப்பட்டு ஐயா வாங்க, நீங்க சொல்லுங்க. எது நம்ம கண்ட்ரோல்லே இல்லையோ, தன்னிச்சையாவே இயங்குதோ அதெல்லாம் அகம். நோண்டப்போறோமோ அதெல்லாம் போறோம். அது அறிவை கொண்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அறிவை கொண்டு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் போறோம். சரிங்க சரிங்க, உங்களை நான் மீட் பண்றேன். அடுத்தது வந்து மல்லிகா மேடம், நீங்க வாங்க. நீங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க. நமக்குள்ள உடலை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள தானா இயங்குற இயக்கம் எல்லாம் அகம். உடலை பொறுத்த வரைக்கும் அகம் நம்ம வாசிக்கிறது, நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன், நுரையீரல் ஃபங்க்ஷன் எல்லாம், உள்ளுக்குள்ள ரத்தோட்டம், நம்ம மூச்சு விடுறது, அது அதெல்லாம் அகம். அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்கும் வர்ற எண்ணங்கள் எல்லாம் அகம். அது புறம்ன்றது அவங்க சொன்ன மாதிரி தாட்டு, தாட்டுன்றது அகம் தான். உடலை பொறுத்த வரைக்கும் தானா இயங்குறது அகம். புறம்ன்றது நம்ம வெளிய நம்ம உடல் உறுப்புகளை கை பஞ்சேந்திரியம், நம்ம கை கண் வாய் மூக்கு செவி மூலம் நம்ம செயல்படுறது புறம். உடலை பொறுத்த வரைக்கும் மனசை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான அந்த தாட்ல வர்ற நமக்கு தேவையானதை திங்க் பண்ணி நம்ம செயல் அறிவை பயன்படுத்தி செயல் செய்யறது புறம். புறம் அது புறம், மனசை பொறுத்து அது புறம், இது உடலை பொறுத்த வரைக்கும் அது புறம். மனசை பொறுத்தவரை எது புறம்னு சொல்றீங்க சொல்லுங்க.
மனசை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்து தாட்ஸ் வருதுங்க ஐயா, வந்துட்டு அதை வந்து நமக்கு தேவையான எண்ணத்தை எடுத்து திங்க் பண்றோம் பாருங்களா, திங்க் பண்ணிட்டு செய்யறோம், செய்யறோம் அந்த செயல் தான் புறம். ஓகே ஓகேம்மா, ஓகேம்மா, அழகா சொன்னீங்க. ஓகே நான் உங்களை மீட் பண்றேன். கம்பராஜன் ஐயா வாங்க, நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மனித முயற்சி இல்லாம தானா இயங்குகிறது புறம், நம்மளுடைய அறிவு கொண்டு மனித முயற்சியால் இயக்கப்படுவது புறம் புறம். ஓகேங்க ஓகேங்க, நன்றி, உங்களை மீட் பண்றேன். ஜிபி வாங்க ஐயா, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம், கணேஷ் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். கணேஷ் செங்கல்பட்டு, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. என்னோட புரிதல்ல அகம்புறம் அப்படின்றது வந்து எப்படின்னா, அகம் அப்படின்னா நம்மால் மட்டுமே உணரக்கூடியது, நம்மால் மட்டுமே பார்க்கக்கூடியது, உணரக்கூடியது, கேட்கக்கூடியது, இதெல்லாம் அகம். புறம்ன்றது வந்து எல்லாராலையும் பார்க்கக்கூடியது. நான் என்ன பாக்குறேனோ அதை நீங்களும் பார்க்கலாம், வேற ஒருத்தரும் பார்க்கலாம், வேற ஒருத்தரும் கேட்கலாம், வேற ஒருத்தரும் உணரலாம். சோ இதுதான் எனக்கு என்னோட புரிதல்ல இருக்கிற அகம். ஓகேங்க, நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். ஆக்சுவலா இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட இந்த அகம்புறம் அப்படிங்கிறது நம்ம இந்த புரிதல்ல கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்ல நாம எதை மீன் பண்றோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்ப நான் அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மனசுங்கிறதே அகந்தானே டோட்டலா, நம்ம திங்க் பண்றோம்னாவே அகத்துல இருந்தே திங்க் பண்றோம். எல்லாருமே புற வேலைகள் பத்தி சொன்னீங்க, இதுதான் புறம் அப்படின்ட்டு. இப்ப நாம எதை வந்து மீன் பண்றோம் அப்படின்னா, நமக்கு தோன்றும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அகம் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது மனசுல வரக்கூடிய தாமாக தோன்றக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் இதெல்லாம் நாம கொண்டு இல்லை, இதெல்லாம் வந்து மறையறப்பதான் நமக்கே தெரியும். அப்படி வந்து மறையறப்பதான் நமக்கு தெரியுது, நம்ம கண்ட்ரோல் இல்லாம தாமாக வருது, இவைத்தான் அகம் என்று குறிப்பிடுகிறோம். அகம் என்ற நல்லா குறிச்சு வச்சிங்க, நான் உடம்பை பத்தி எல்லாம் பேசல, மனசை பத்தி தான் பேசுறேன். நம்முடைய மனதில் நமக்கு தோன்றும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் அகம் என்று குறிப்பிடுகிறோம். புற வேலைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை புறம் என்று குறிப்பிடுகிறோம். இப்ப நாம சிந்திக்கிறோம்ல, இந்தந்த வேலை இருக்கு, இதுவும் அகத்துல தான் சிந்திக்கிறோம். அகத்துல புறத்தை பத்தி சிந்திக்கிறோம், அகத்துல அகத்தை பத்தி சிந்திக்கிறதுங்கிறது நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அகத்துல அகத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய விஷயம். இதே அகத்துல நம்ம புற வேலைகளை பத்தி சிந்திக்கிறோம்னு வச்சுங்க, நாளைக்கு இந்த வேலை இருக்கு, இவரை பார்க்கணும், இது நல்லது, இது கெட்டது, வெளியில இந்த இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சிந்தனை பண்றோம் பார்த்தீங்களா, இதை வந்து புறம்னு சொல்றோம். இப்ப வந்து இந்த மனசுல தான் சிந்திக்கிறோம், புறத்தை பத்தி சிந்திப்பதை புறம்னு சொல்றோம். அக உணர்வுகளையும் எண்ணங்களையும் அனுபவங்களையும் நிர்வாகம் பண்றத அகம்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்ப வந்து அப்ப என்ன சொல்றோம் நாம, அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லை, புறத்தில் தான் வேலை என்று சொல்லுகிறோம். அப்ப அறிவு என்ன பண்ணணும் அப்படின்னா, புறத்துல வேலை செய்யறத பத்தி சிந்தனை பண்ணணும், திட்டமிடணும், செயல்படணும். அதுக்கு வந்துதான் அந்த அறிவு இருக்கே தவிர, அகத்துல வரக்கூடிய எண்ணங்களையோ உணர்வுகளையோ அனுபவங்களையோ, இது நல்லது, இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இது மோசமானது, இதை அப்புறப்படுத்த வேண்டும், எப்பொழுதும் சாந்தமாக இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் கோபப்படாமல் இருக்கணும், இந்த காம சிந்தனை என்பது மோசமான சிந்தனை, இது எனக்கு வரவே கூடாது, இப்படி எல்லாம் யோசிக்கிறது தான் வந்து அகம். அகத்தை நிர்வாகம் ஒண்ணு நினைக்கக்கூடியது தான் இந்த அகம் நம்ம சொல்றோம். புற வேலைன்னா, நாளைக்கு இந்த ஊருக்கு போகணும், இல்ல இப்ப நம்ம வந்து பசிக்குது, எந்த ஹோட்டல போய் சாப்பிடலாம், இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா, நண்பர் வராரு, அவருக்கு என்ன கொடுக்கணும், இப்படி நம்ம சிந்திக்கிறதெல்லாம் வந்து புற வேலைகள் சம்பந்தப்பட்டது. அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதே வந்து புறத்துல நிர்வாகம் பண்றதுக்கு தான் அறிவை கொடுத்துருக்காங்க தவிர அகத்தை நிர்வாகம் பண்றதுக்கு கொடுக்கல. இப்ப அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு தெளிவா நம்ம புரிஞ்சிருப்போம். இதை நம்ம எப்பயுமே மறக்கவே கூடாது. இதை புரிய இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் வந்து உங்களுக்கு முழுமையா வந்து சேரும். நாம வந்து வேற எதையுமே சொல்ல, உடல்னாவே டோட்டலா புறம்னு எடுத்துங்க, நீங்க அந்த இது கன்ஃபியூஸுக்கே போக வேணாம். மனதை பொறுத்தவரை அகம் என்பது நமக்கு ஏற்படும் எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே அகம் சார்ந்தது. புறத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாமே புறம் சார்ந்தது.
ஓகேங்களா? இதை நான் புரிஞ்சுக்கணும். இப்ப ரெண்டாவது கேள்வி, இப்ப மனம்னா என்ன, அறிவுனா என்ன தெரியாம இருக்கும். மனம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன? நாம் நிறைய பாருங்க சாஸ்திரங்களை சொல்லி, நம்ம ஐயா கூட நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு எழுதியிருக்காங்க இல்லைங்களா. இதுல வந்து சித்தம் அகங்காரத்தை விட்டுருங்க, மனம் புத்தி இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கோ. மனம்னா எதை சொல்றோம், புத்தின்னு சொன்னாலும் சரி அறிவுன்னு சொன்னாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். மனம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, இதை பத்தி நீங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பாஸ்கரையா வாங்க, உங்களை அவங்க அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா மனம் என்றது உணர்வுகள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது வந்து மனங்க ஐயா. புத்தின்றது அந்த அந்த செயல்கள் முடிவு தீர்மானம் எல்லாம் எடுக்குது இல்லைங்க ஐயா, அதுதான் புத்தி அறிவுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, நல்ல பதிலீங்க, நன்றி. உணர்வுகள் அனுபவங்கள்லாம் மனங்க ஐயா. ஓகேங்க ஓகேங்க, உங்களை நான் மியூட் பண்றேங்க. ஓகேங்க, வாங்க இன்னும் பதில் கொடுக்க வாங்க, வெவ்வேறு ஆங்கிள் சொல்லுங்க பார்க்கலாம். மனம்னு எதை சொல்றோம், அறிவுன்னு எதை சொல்றோம்? ரமேஷ் கருணாகரன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம் வாங்க ஐயா. ஐயா எண்ணங்களும் உணர்வுகளும் அனுபவங்கள் வர்றதெல்லாம் மனங்க ஐயா. அதுல வந்து தேர்ந்தெடுக்கிறோம் பாத்தீங்களா, தேர்ந்தெடுக்கிறது முடிவு எடுக்கிறது இதெல்லாம் வந்து அறிவுங்க ஐயா. திட்டமிடுறது தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் வந்து அறிவுங்க ஐயா. அவ்வளவுதாங்க, நன்றிங்க, நன்றி. வாங்க இன்னும் பதில் கொடுங்க, வேற ஆங்கிள் கொடுக்கலாங்க. ஏன்னா நீங்க வேற ஆங்கிள் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி கொடுக்கும்போதுதான் மத்தவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அதனால இன்னும் வேற ஆங்கிள் சொல்லுங்க, சொன்ன ஆங்கிள் எல்லாம் வேற ஆங்கிள் சொல்லுங்க பாக்கலாம். முத்து மாதிரி வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா மனம் அப்படிங்கிறதுங்க ஐயா பல வகையான சிந்தனைகளை கொடுக்கறது, பல வகையான ஐடியாவை எல்லாம் கொடுக்கறது, நமக்கு எல்லா வகையான உணர்வுகளை கொடுக்கறது, நம்ம காரியம் செய்யறதுக்காக வரக்கூடிய உணர்வுகள், பய உணர்வு, இந்த மாதிரி எல்லா வகையான உணர்வை கொடுக்கறது மனம். இந்த படத்துல இருந்து இது வேணும் இது வேண்டான்னு தேர்வு எடுக்கும் இந்த அறிவு அப்படிங்கிறது தான். நன்றிங்க, உங்களை மீட் பண்றேன். வாங்க இன்னும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சுப்பிரமணியா வாங்கய்யா, வாங்க சொல்லுங்க. மனங்கிறது மொத்த தொகுப்பு. ஓகேங்கய்யா, அறிவுங்கிறது அதுல வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறது தான் அறிவு. ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. மதிலன் சார் வாங்க சார், சொல்லுங்க சார். இப்ப மனம் அறிவுங்கிறது ரெண்டுமே ஒரு ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, நம்ம தான் மன அறிவு நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். உண்மையில பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான், அது இருந்தாலும் ரெண்டு பக்கம், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால நம்ம புரிதலுக்காக நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். இப்ப வந்து எண்ணத்தின் பிறப்பிடம் மனம், அதோட செயல்பாடு சொல்லு செயல்பாடு எல்லாமே அறிவு. இந்த சொல்லு செயல்பாட்டுக்கு முக்கியமா முடிவெடுத்தல் அப்படிங்கிறது வந்து அறிவு. முடிவெடுத்த பிறகு வர்ற அனுபவம் எல்லாம் மனம், எமோஷன் அனுபவம் எது எல்லாமே மனம். சரிங்க, இவ்வளவுதாங்க. நன்றிங்க, உங்களை மீட் பண்றேன். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா அறிவு, வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க ஐயா. இப்போ அந்த அறிவை வச்சுதான் வந்து என்னோட கருத்து வந்து அறிவு வச்சுதான் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிற்றறிவு வச்சுதான் நம்ம பேரறிவு பெற முடியும். இத வந்து நம்ம அந்த அறிவு கிட்ட கேட்டா சில டைம்ல வந்து அதுக்கு கான்ட்ராக்டரியா இருக்கிற கேள்வி கேட்டோம்னா அது அமைதியாயிடுது, எதுவுமே சொல்ல மாட்டேது. கடவுள் யாருன்னு கேட்டா ஒரே மனசு ஃபுல்லா ஒரு அமைதி ஏற்படுது. அதனால அறிவு வச்சுதான் நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கை நடத்த முடியும்ன்ட்டு என்னோட கருத்து ஐயா. சரி, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணிடலாம், பண்ணிடுறீங்க. நான் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு பேசணும்ட்டு நம்ம பண்ணிடலாம் ஐயா. ஓகே, கமரேசன் சார் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா மனம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி ஐயா, உங்களுக்கு தேவையான தேவையில்லாதது எல்லாமே அது வாடு காட்டிக்கிட்டே இருக்கும்.
நம்ம எதை வேணுமோ அதை எடுத்து செயல்படுத்துற எண்ணத்தை எடுத்துக்கிறது அறிவு. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி தேவையானதை எடுத்து வெளியே நம்ம அதை வந்து எடுத்துக்கிறது அறிவு. மனம் வந்து தேவையில்லாத உப்பு, இன்பம், துன்பம், கஷ்டம் எல்லாமே வரிசையை காட்டிக்கிட்டே இருக்கும். அதை வந்து அது பிரதிபலிக்காத நேரமே இல்லை. ஆனா அறிவுங்கிற நம்ம எடுத்து செயல்படுத்துற தேவையான வந்து கண்ணாடிக்கு இன்னும் தேவையான செய்கிறதோ இல்ல நம்ம வெளிப்பா தோற்றத்துக்கு அழகுபடுத்திக்கிறதோ அறிவு. ஓகே ஓகே, நன்றிங்க, உங்களை நான் மீட் பண்றேன். சரி, நாம இப்ப பார்ப்போம் எதை மனம் என்று குறிப்பிடுகிறோம், எதை அறிவு என்று குறிப்பிடுகிறோம் அப்படின்னு பார்ப்போம். மனம் என்பது தாமாக இயங்கக்கூடிய இயக்கம், ஒரு இயந்திர ரீதியான இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே தோன்றக்கூடிய இடம் வந்து மனம். நாம் அதை இயக்கல, நாம் அதை கொண்டு வரல, நாம் அதை உருவாக்கல. இயற்கையின் இயக்கம், இறைவனின் இயக்கம் கூட சொல்லலாம். இது வந்து மனம். அறிவு என்பது மனதிற்குள் இருக்கக்கூடிய இந்த நான் என்ற உணர்வு தான் அறிவு. இது என்ன பண்ணுதுன்னா, நல்லது கெட்டது எது, அது அறிவினுடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையானது தேவையில்லாதது, நல்லது கெட்டது, சரியானது தவறானது, இப்படி வந்து பிரிச்சு பார்க்கக்கூடியதுதான் அந்த அறிவே. பிரிச்சு பார்த்தாதான் அந்த அறிவுன்னு நம்ம சொல்றோம். இது எங்க தேவைன்னா, புறத்துக்கு தேவை. புறத்தில் இந்த செயல் நல்லது, இந்த செயல் தவறானது, இது தேவையானது, இது தேவையற்றது, இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள், இந்த செயல் நல்ல செயல் அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு நம்ம ஒண்ணு செஞ்சோம்னாவே அறிவு சொல்றது அப்படித்தான் வெளியே செஞ்சிட்டு இருக்கோம். அறிவுனாவே பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு தான் அறிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தான் உள்ள போனா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உணர்வு நல்ல உணர்வு, இந்த உணர்வு மோசமான உணர்வு, இது நல்ல எண்ணம், இது மோசமான எண்ணம், இந்த அனுபவம் தேவையான அனுபவம், இந்த அனுபவம் தேவையற்ற அனுபவம் சொல்லி பிரிச்சு பார்க்கணும். அப்பதான், அதனாலதான் சொல்றோம் அறிவுக்கு அகத்துல வேலையே இல்லை. ஏன்னா அறிவு வந்தாவே அது நல்லது கெட்டது பார்க்க ஆரம்பிக்கும். உண்மையில உள்ள ஒண்ணுமே அப்படி கிடையாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான். அது அறிவு போறதையும் இந்த நல்லது கெட்டதுன்னு பார்க்கறதுனால தான் அங்க டிஸ்டர்பன்ஸே ஆகுது. அதனாலதான் என்ன சொல்றோம், அகத்தில் அறிவுக்கு வேலை இல்லை, புறத்தில் தான் வேலை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது எங்க போனாலுமே எங்க செயல்பட்டாலுமே அது நல்லது கெட்டது தான் பார்க்கும். அறிவை கொண்டு நம்ம வெற்றி பெறலாம் வெளியில, ஆனா உள்ள அறிவை கொண்டு நாம வந்து என்ன பண்றோம், அறிவு இருக்கிற இடத்துல வந்து என்னன்னா பிரவாகம் இருக்கவே இருக்காது. அறிவுக்கும் கள்ளங்கபடமற்ற தன்மைக்கும் சம்பந்தமே இல்லை. அறிவுக்கு சரியான எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கள்ளங்கபடமற்ற தன்மை. கள்ளங்கபடமற்ற தன்மைக்கு எது சரியான எதிர்ப்பதம் வந்து அறிவு. இந்த அறிவு போய் கள்ளங்கபடமற்ற தன்மையை வந்து மாத்திருது. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனம்தான். அது இயல்பாகவே கள்ளங்கபடமற்ற தன்மையில் தான் இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து அறிவு கலக்கிறது தான் விஷத்தை கலக்கிற மாதிரி. அறிவுக்கு தான் அறிவு தான் புரிஞ்சுக்குது. நமக்கு அங்க வேலை இல்லைன்னு எப்ப அறிவு புரிந்து கொள்ளுதோ அப்பவே இந்த அறிவு என்ன ஆயிடுதுங்க, அதுவும் மனதோடு கலந்து விடுகிறது. அங்க தனியா பிரிச்சே பார்க்க முடியாது. விடுதலையுற்றவர்களுக்கு மனதில் அறிவையும் மனதையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அங்க வந்து அறிவு வேலையை செய்யாது. அறிவு தனக்கு அங்க வேலை இல்லைன்னு சரணாகதி ஆயிடுது. அப்ப அந்த அறிவும் என்ன ஆயிடுது, அந்த மனதின் இயக்கத்திற்கு சமமா போயிடுது. நம்ம சொன்ன இருக்கிறதுலயே நம்ம நம்முடைய மனசை வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டீப் கான்சியஸ் மைண்ட் எத்தனையோ பிரிக்கிறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க. எளிமையா சொல்றோம் பாருங்க, நம்முடைய மனதை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று மனம், இன்னொன்று அறிவு. மனம் என்பது முதல் பகுதி, அறிவு என்பது இரண்டாம் பகுதி. இந்த முதற் பகுதி என்பது இறைவனால் இயக்கப்படக்கூடிய பகுதி, அறிவால் இயக்கப்படும் பகுதி அல்ல. இறைவனால் இயற்கையால் இயக்கப்படும் பகுதி, மிக உயர்ந்த பகுதின்னு அதுக்கு பேரும் கொடுக்கலாம் நம்ம. அதுதான் கள்ளங்கபடமற்ற தன்மை. இந்த அறிவானது நமக்கு அங்க வேலை இல்லைன்னு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குதோ அப்பவே அந்த அறிவுக்கும் முதற் பகுதியின் தகுதி வந்துடும். அந்த அறிவும் இந்த இறைவனால் இயக்கக்கூடிய பகுதியா மாறிடும். அறிவு வந்து தன்னுடைய முயற்சியை கைவிட்ட கணத்தில் அதுவும் முதற் பகுதி தகுதிக்கு வந்துருது. அப்படி புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முதற் பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பை தனக்கு ஏற்பட்டுதான் நினைச்சுக்கிட்டு இது வந்து எல்லாம் போராட்டமும் பண்ணுது. முதல் பகுதியில எத்தனையோ எண்ணங்கள் வரலாம், துன்பம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம்,
ஒரு பிரச்சனை எது வேணா வரட்டும் அதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட பகுதி. அங்க அறிவு அது என்ன பண்ணுதுன்னா அறிவு தனக்கு ஏற்பட்டதா நினைச்சுக்குது, அதனாலதான் அது போராட ஆரம்பிக்குது. ஆனா அறிவு வந்து அங்க வேலையே அறிவுக்கு அங்க வேலையே இல்லைங்கிறதா மிக உண்மையான விஷயம். இதை புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான விஷயமே. அறிவு எப்ப தன்னுடைய முயற்சியை கைவிடுதோ அதுவும் இறைவனால் இயக்கக்கூடிய பகுதியா மாறுது. முழு முதல் உண்மை இறைவன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மனசுதான். அங்க அறிவு போய் டிஸ்டர்ப் பண்றதா எல்லா பிரச்சனையுமே காரணம். அறிவு போய் தான் தேட ஆரம்பிக்குது, ஒரு அடைவிடத்தை தேடுது. ஏன்னா அங்க வந்து எல்லாமே தோன்றி மறையக்கூடிய இடம், அங்க அடைவிடத்தை தேடுறதுதான் எல்லா பிரச்சனையுமே காரணம். ஆனா அறிவுக்கு வேலை என்னன்னா புறத்துலதான் இருக்கு. புற வேலையில அவுட்டர்ல வேலையை பார்க்கும்போது இந்த அகமானது இந்த கள்ளங்கப்படமற்ற தன்மையை நமக்கு உதவிக்கு வரும். அதாவது அறிவை கொண்டு வாழ்க்கையில உயரலாம், ஆனா வாழ முடியாது. வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா அந்த கள்ளங்கப்படமற்ற தன்மையோடு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். அதுக்கு அது மிக மிக முக்கியமான விஷயம் அந்த கள்ளங்கப்படமற்ற தன்மைங்கிறது தான். அது நம்ம வந்து நம்முடைய பொக்கிசமே அதுதான். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை நம்ம டெவலப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுட்டா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிவை பத்தி நான் சொல்லிட்டேன், அறிவுனா என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறது புரிஞ்சுட்டோம். இந்த மூணுக்குமான டெஃபினேஷன் கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கோர்ஸ் கொடுக்கக்கூடிய புரிதல் வந்து ஈஸியா புரியும். நீங்க அறிவு அகம்னா என்ன புறம்னா என்னன்னு புரியலனாலும் நம்ம சொல்லக்கூடியது புரியாது. மனம்னா என்ன அறிவுனா என்னன்னு சொல்லாலும் புரியலனாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் புரியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய டாபிக் வந்து அகம்னா என்ன புறம்னா என்னன்னு தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கிறோம். அப்ப மனம்னா என்ன அறிவுனா என்ன அகம்னா என்ன புறம்னா என்ன இது நாளையும் தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து அறிவுக்கு அங்க வேலை இல்லைங்கிறது ஈஸியா நான் புரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமான உங்க கேள்விகளையும் வரவேற்கிறேன். கேள்வி கேட்க வரும் பொருங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா வாங்க, கார்த்திகேயனையா வாங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. மனதுக்குதான் பந்தமும் மோட்சமும் சொல்றாங்க ஐயா. அப்போ இந்த மனது எந்த பகுதி உணர்வு பகுதியா அறிவு பகுதியா ஐயா? அது பந்தத்துல இருக்கிறது மோட்சம் அடைய அதாவது முக்தி விடுதலை அடையிறது உணர்வு பகுதியா அறிவு பகுதியா ஐயா? ஐயா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே விடுதலையோடு இயங்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி தான் கள்ளங்கப்படமற்ற பகுதி மனம்னு நம்ம சொல்றோம். குழந்தை பருவத்திலயும் நம்ம பிறக்கும் போதே அப்படிதான் இருக்கிறோம். குழந்தைகளுக்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து அறிவு செயல்படாது, நாளுக்கு நாள் தான் அறிவு சேகரிக்கப்படுது. அந்த சேகரித்த அறிவை வச்சுதான் நம்ம உள்ள போற வெளியே சக்சஸ் பண்றோம். அதே அறிவு உள்ள போகும்போதுதான் பிரச்சனையாகுது. அறிவு சும்மா இருக்கும்போது அறிவு தன்னுடைய கையிறு நிலையை உணரும் போது மனதினுடைய பிரவாகம் இயல்பா நடக்குது, மனம் விடுதலையோடு இயங்குது. மனம் விடுதலையோடு இயங்கும் போது இந்த அறிவும் மனதா மாறிடுது, அறிவுக்கும் விடுதலை கிடைக்குது, அறிவும் அந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாத நிலைக்கு வந்துருது. நீங்க எப்ப அறிவு முரண்படுதோ அப்ப ரெண்டு பெற்றுது, அறிவு முரண்படாதப்ப அது ஒன்னஸா தான் இருக்கு. புரியுதுங்களா? சரிங்க. அப்போ பந்தத்துல இருக்கிறது அதாவது அறிவுடைய பந்தம் தான் பிரச்சனையை உண்டாக்குது. அறிவு வந்து புறத்துல பந்தமா இருக்கலாம், என் வீடு என் மக்கள் என் மனைவின்னு புறத்துல இருக்கலாம், அகத்துல வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் நிலைநிறுத்திக் கொள்வேன் அப்படிங்கறதான் பிரச்சனை. வேற எதுவும் இல்லைங்க ஐயா. நான் நினைச்சேங்க ஐயா, இப்போ நம்ம அறிவு வந்து அறிவு இயங்குது, அது போய் இந்த உணர்வு பிரவாகமா இருக்கிறது அதுலதான் தடை பண்ணுது. அப்போ பந்தப்படுத்துறது எதுனாக்க பந்தப்படுது வந்து உணர்வுகள், அறிவு வந்து அது செய்யுதுனால அப்ப உணர்வு தானே பந்தப்பட்டு இருக்கு. அறிவு ரிலீஸ் ஆகும்போது அது பிரவாகமா ஆயிடுது,
அப்போ உணர்வுக்கு தான் பந்தமோ உணர்வு பகுதி தான் பந்தமோ விடுதலையும் உணர்வு பகுதி தான் ஏற்படுது. இந்த உணர்வு எண்ணங்கள்லாம் இயந்திர ரீதியான இயக்கம். அறிவு தான் வந்து நாம இது இந்த இந்த உணர்வு எனக்கு பிடிச்சிருக்குங்கும் போது அந்த அணி அந்த உணர்வு மேல பந்தமா இருக்கு. இப்ப வந்து ஒரு இந்த ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்த உடனே நம்முடைய லக்கேஜ் எல்லாம் போகுது இல்லைங்களா, பெருசா போகும், அது ஃப்ளோல தான் இருக்கு. இது ஏன் பொருள் நம்ம தூக்கும் போது பந்தம் ஆயிடுது இல்ல, அது மனசுன்னு வச்சுக்கீங்க, மனசுல இப்படி எல்லா உணர்வும் வந்து போயிட்டு இருக்கு. இது எனக்கு என்னுடைய உணர்வு, இது எனக்கு பிடிச்ச உணர்வுங்கும் போது அதை எடுத்துக்கிறோம் நம்ம கையில. ஏன் கார் அப்படிங்கும் போது என்ன ஆகுது கேட்டா, உயிர் இல்லாத காருக்கு உயிர் தன்மையை கொடுக்கறோம். வெளியே இருக்கிறத பத்தி பிரச்சனையே கிடையாதுங்க, அகத்துல பந்தமா இருக்கிறதா பிரச்சனை. அடுத்தது வந்து பால், நீங்க கேக்கலாம், உங்க அட்மிட் பண்ணிருக்கேன், கேளுங்கயா. ஐயா, இந்த உலகத்துல உங்க ஆடியோ தெரியாத இருக்காங்க நிறைய பேர். என்னங்க அறிவை யூஸ் பண்ண, நம்ம கேதர் பண்ணி வச்சிருக்கோம், ஆனா வயலண்டா பிகேவ் பண்றாங்க அவங்க கிட்ட வந்து. கேக்குதுங்களா? ஐயா உங்களுக்கு நிறைய உங்க ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா குறுக்கல வந்து கிளாரிட்டியே இல்ல, இப்ப சொல்லுங்களேன். ஏன் இந்த உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து நடந்துக்கணும், இந்த விஷயத்த சுத்தி நம்மள வந்து ரொம்ப வயலண்டா பிகேவ் பண்ண வைக்கிறாங்க, ஆனா ரொம்ப அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது தெரியாது இருக்கு. மனம் யூஸ் பண்ணணும், அறிவு யூஸ் பண்ணணும். புறத்தை பொறுத்தவரை நம்ம அறிவை வச்சுதாங்க பயன்படணும், செயல்படணும். புறத்துல வந்து நம்மளையும் பாதுகாத்துக்கணும், நாம தப்பு செய்யாமலும் இருக்கணும், நம்ம அறிவை பயன்படுத்தி தாங்க நம்ம வந்து செயல்பட்டாங்க. சரிங்க, அது நாம எப்படி செயல்படணும், மத்தவங்க நம்ம கிட்ட எப்படி செயல்படணும்னு நினைக்கிறோமோ அப்படி நான் மத்தவங்க கிட்ட செயல்படணும். சிம்பிளா சொல்லணும், அப்படி சொல்லணும். நாம என்ன மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோமோ, நம்மளை எப்படி அவங்க நடத்தணும்னு எதிர்பார்க்கறோம் அப்படி நம்ம மத்தவங்க நடத்தணும், அவ்வளவுதான். ஓகேங்க, ஓகேங்க. கார்த்திகேயன் நீங்க பேசலாம். சார், கார்த்திகேயன் ஃப்ரம் சென்னை. காதல் விழுங்களா சார்? நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. இல்லைங்க, ஆக்சுவலா இப்போ நான் இடையில தான் ஜாயின் பண்ணேன், மீட்டிங் எனக்கு நெட் கிடைக்கல. இப்போ மனசுல வந்து மனசுல உணர்வுகள் வந்து தோன்றுது, அது அறிவை யூஸ் பண்ணி அதுல வந்து எது இது நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தது இல்லைங்க ஐயா. நான் என்ன சொல்றேன், இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு சிகரெட் வந்து பழக்கம் எனக்கு இருக்குது. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பழக்கம் எனக்கு காலையில நான் சிகரெட் வந்து குடிச்சாகணும், சரிங்களா? சோ இப்ப என்னால வந்து அந்த எண்ணம் வந்து வந்துருது எனக்கு, பட் ஆனா வந்து என்னால என்னோட அறிவு சொல்லுது எனக்கு சிகரெட் குடிக்கிறது உனக்கு உடம்புக்கு தேவையில்லை, உடம்புக்கு கெடுதல்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதையும் மீறி நான் சிகரெட் குடிக்கிறேன், சரிங்களா? அப்ப வந்து அறிவு வந்து எனக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. சரி, ஓகே, நான் வந்து இப்போ இந்த வழிக்கே இந்த வேற மாதிரி நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த எண்ணெய் சிகரெட் தானே வருது, அந்த எண்ணெய் வரட்டும், அது வந்துட்டு போயிடும், மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சா கூட அந்த அடுத்த இப்போ அடுத்த சிகரெட் வந்து நான் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 5 மணி நேரமும் அந்த தாட் வந்து என்னை வந்து அடிச்சுட்டே இருக்குது, சிகரெட் பிடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, இல்ல இத வந்து ஆக்சுவலா சொல்றாங்க, அதாவது எங்க உணர்ச்சி வந்து எங்க ஜாஸ்தியா இருக்கும், உணர்வுகள் வந்து எங்க ஜாஸ்தியா இருக்கும் அங்க வந்து அறிவு வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு எங்கயோ படிச்சிருக்கேன் நானு, அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல.
ஆனால் சொல்கிறாங்க இப்போ நிறையா இந்த கார்பரேட் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி கிளாஸ் ட்ரைனிங்லாம் நிறையா பண்ணுறாங்க. அதாவது வந்து உணர்ச்சிகளை வந்து குறைக்கணும், அறிவை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான நிறையா இதெல்லாம் வராங்க. எனக்கு அது என்னன்றது எனக்கு ஃபுல்லாக இது பண்ணல. என்னுடைய ப்ராப்ளம் இது, இதுலேருந்து நான் எப்படி வர்றது? சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஏ இப்போ வந்து நம்மளது வந்து தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுவது எவ்வாறுன்னு சொல்லிட்டு சரவணய்யா நிறைய பேசியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும், வீட்டுக்கே இருக்கு. இருந்தாலும் நம்ம சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஐயா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தாட் வருதுங்க. தாட்டுக்கு அப்புறம் அது திங்கிங் வருது, அதை பற்றி திங்க் பண்ணுறோம். திங்க் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் பண்ணுறோம். ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் அது நல்ல செயலாக இருந்தால் ஒரு ஹாப்பி வருது, ஒரு மோசமான செயல் செஞ்சிட்டோம்னா ஒரு கில்ட் ஆகுது, கரெக்டுங்களா? ஓகே, இந்த நாலு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நாலு பாயிண்ட். தாட், திங்கிங், திங்கிங், ஆக்ஷன், கில்ட். கில்ட் ஆ, நல்ல செயல் அப்புறம் பேசவே மாட்டோம். நாமளே மோசமான செயல்ங்கிறதுனால தான் இப்போ நம்ம விவாதத்துக்கு எடுத்துருக்கோம். ஆ, தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட். இப்போ ஏன் நீங்க வந்து தாட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்லங்க. இல்ல. ஓகே, திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. ம், பட் எனக்கு அது வந்து ரொம்ப நேரம் அந்த திங்கிங் வந்தது ரொம்ப நேரம் இருக்குது எனக்கு. ம், அந்த எண்ணம் வந்துட்டு போல. ம், அது வந்து 5 to 6 hours வந்து அப்படியே அது. ஓகே, 5 to 6 hoursன்றது வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் அது டே லாங் வந்து எனக்கு அந்த அந்த வந்துட்டே இருக்குது எனக்கு. Okay. இப்போ தாட் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம்ல. ஆ, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிகரெட் பிடிக்கணுங்கிற தாட் வருது. ம், வந்தா வந்துட்டு போகும். நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்ணாம இருந்தா சரி, ஆனா அந்த தாட் எவ்வளவு நேரம் வேணாலும் இருந்துட்டு போகும். ம், அங்க நமக்கு வேலை இல்லைங்கிறத முடிச்சுக்கணும். சரிங்க. அடுத்து அதே மாதிரி அதே மீறி செயல்பட்டுட்டீங்க, சிகரெட் பிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் கில்ட் வருது இல்ல, கில்ட்டும் நமக்கு பங்கு அங்கல்ல. ஏற்பட்டக்கூடிய ஒரு பாதிப்பு. அவர் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து போதைக்கு அடிமையிட்டார், மதுக்கு அடிமையிட்டார். என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்லயும் ஒரு வழி இல்லாம புதன்கிழமை மட்டும் நீங்க சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க. ஓகேங்களா? சரிங்க. அவர் என்ன பண்றாரு, புதன்கிழமை சாப்பிடுறாரு நல்லா. சாப்பிட்ட உடனே வியாழக்கிழமையில இருந்து ஒரு கில்ட் ஆகுது. நம்ம பலருக்கு வந்து மதுவுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம், மனோதத்துவ டாக்டரா இருக்கிறோம். நம்ம வந்து மது சாப்பிட்டுட்டோமே, இது சாப்பிட்டுருக்க கூடாது அப்படிங்கிற கில்ட்ல வந்து வியாழன், வெள்ளி, சனி வரல இருக்கிறாரு. தாக்கு பிடிச்சிட்டு இன்னமே எடுக்கக்கூடாதுன்னு இருக்கார். நாயத்தில் அமருது. இருந்தாலும் சாப்பிட்டப்ப ரொம்ப நல்லா இருந்தது இல்லை, என்ன ஒரு ஒரு ஃபீலிங், மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை யோசிக்கிறாருன்னு ரெண்டு நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ரெண்டு நாள் தான் நமக்கு வந்து பர்மிஷன், புதன்கிழமை வரப்போகுது வரப்போகுதுன்னு யோசிக்கிறாரு. செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஆர்வமாக இருக்கார், எப்படா விடியும், நைட் ஆகி அடுத்த நாள் விடியும் ஆர்வமாக இருக்கார். புதன்கிழமை காலையில இருந்து ஒரு கிளினிக்லயே ஏதோ யோசனை தான் இருக்காரு. சீக்கிரமா பேஷண்ட பாத்துட்டு போகணும் அப்படின்னு இருக்காரு. வேக வேகமா பேஷண்ட பாத்துட்டு ஒரு நேரமாவே கிளம்புறாரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் வாய்ப்பு, நாம வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் போனா நிறைய சாப்பிடலான்னு போறாரு, ரிலாக்ஸா இருக்கலான்ட்டு போறாரு. போய் நல்லா சாப்பிட்றாரு. எகைன் அவருக்கு வந்து வேலைக்கிழமை ஒரு கில்ட் ஆகுது. போன வாரம் கம்மியா சாப்பிட்டோம், இந்த வாரம் ரொம்ப அதிகமா சாப்பிட்டோம்னு ஒரு கில்ட் ஆகுது. அவருடைய ருட்டீன் லைஃப் எடுத்துட்டீங்கன்னா அவர் மது அருந்திய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்னு வச்சுக்கோங்க. அந்த ஒன் ஹவர்ல மெதுவாக சாப்பிட்டார்,
மெதுவா சாப்பிட்டா கூட பரவாயில்ல, சீக்கிரமா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் சாப்பிட்டுருக்காரு. ஆனா மீதி மூன்று நாள் கில்ட்டோடையும் மீதி மூன்று நாள் அதை பற்றிய தாட்டோடையும் இருந்திருக்காரு. ஆனா சாப்பிட்ட நேரம் ஒரு மணி நேரம் தான். யோசிச்சு பாருங்க, இந்த மனதளவுல போராடுறது தான் அடுத்து இவர் சாப்பிடவே தூண்டுது. இவர் கம்முன்னு புதன்கிழமை சாப்பிட்டு வியாழக்கிழமையும் கில்ட் இல்லாம வேலையை பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாயிலையும் வந்து இதை பத்தி யோசனை பண்ணாம இருந்த இவரா திங்கிங் பண்ணாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு தேவைப்படுறதே கம்மியா இருக்கும், தேவையே இருக்காது. எதை வேணாங்கிறாரோ அதை தான் ஏழு நாள் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு மணி நேரத்தை தவிர. அப்புறம் எப்படி எழுந்து விடுபட முடியும்? நம்ம போராடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தீய பழக்கங்களை எதிர்த்து போராடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல வாலியை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு சமம். இந்த வாலிக்கு அதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாலியோட யாரு போர் புரிஞ்சாலுமே போர் புரியவர்களுடைய 50% எனர்ஜி வாலிக்கு போயிடும். அப்ப அவர் வந்து 150 ஆயிடுறாரா, இவங்க 50 தான் இருப்பாங்க. ஸோ வாலியோட சண்டை போடுறவங்க கண்டிப்பா தூத்து தான் போவாங்க. இதைதான் ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறத பார்க்கணும். நாம போராடாம ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றியாங்க இருக்கும். நம்ம ஒத்துக்கணும், நாம இது இதாயிட்டோம், இது பிடிச்சிருக்கு, ஓகே எழுந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். நீங்க எப்ப வந்து இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ, அது வெளியே வரணும்னு போராடுற இந்த தாட்டோட எதிர்த்து போராடக்கூடியது, கில்ட்டோட எதிர்த்து போராடக்கூடியதுதான் மடி உங்களை சாப்பிடவே வைக்குது. நீங்க சிகரெட் பிடிக்கிறதையே எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம நீங்க ஒரு அரை மணி நேரம் பொறுமையா ரசிச்சு அதை பிடிச்சு பாருங்க, அது தேவைப்பாடே உங்களுக்கு இல்லாம போகும். நான் ஏதோ பகவத் மிசல் வந்து சிகரெட் பிடிக்க கத்துக் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, அதோட எதிர்த்து சண்டை போடாதீங்கன்னு சொல்றோம். அதோட எடுத்து சண்டை போடுறது தான் வாலியோடு எடுத்து சண்டை போடுற மாதிரி, கண்டிப்பாக தோத்து தான் போவீங்க. வெற்றியை வந்து பின்வாசல் வழியாக தான் நமக்கு கிடைக்குமே தவிர முன்வாசல் வழியாக கிடைக்கவே கிடைக்கும். அதை கண்டுக்காமல் வர்றது தான் உண்மையிலேயே வெற்றி. அந்த தாட்டோட சண்டை போடாமல் இருக்கிறது, அந்த கில்ட்டோட சண்டை போடாமல் இருக்கிறது தான் வெற்றிக்கு நம்ம வெளியே வைக்கக்கூடிய இந்த புரிதலே அதுதான். புரியுதுங்களா? ஆ சரி, ரொம்ப நாள் இந்த க்வெஸ்சன் எனக்கு இருந்தது. இப்போ நீங்க சொல்றது வந்து எனக்கு ஓகே, ஒரு சொல்யூஷன் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அதை கீப் பண்றேன். அதான் இந்த தி தாட் திங்கிங் ஆக்சன் கில்ட்ங்கற இந்த செயினை வந்து நம்ம கட் பண்ணிரோம். நம்மளுடைய பங்கு இல்லைன்னு நாம எப்ப எங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோட போராடாம இருக்கிறோமோ அப்பயே அங்க கட் ஆயிடுது. அதை புரிஞ்சுட்டா போதும். உங்களை மியூட் பண்றீங்க. பாஸ்கர் அரக்கோன ஐயா சரியான பதில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தீய பழக்கம் ஏற்படுறதுக்கு காரணமும் ஒரு இன்ப நாட்டம் தான், அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறது ஒரு இன்ப நாட்டம் தான். இந்த இன்ப நாட்டம் தான் பிரச்சனை உண்டாகுது. இன்ப நாட்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். அதுதான் இந்த புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னு கேட்டா, அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இருந்து வெளியே வரணும். அதுதான் அகச்சரணாகதின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப அழகான சரியான நேரத்துக்கு அழகான தகவலை கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, நான் கேள்வி கேட்க விரும்புறவங்க தாராளமாக ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுப்பிரமணியா நீங்க கேட்கலாம், உங்களை அன்மியூட் பண்றீங்க, பேசுங்கய்யா. நீங்க புறத்தில் மனைவி மக்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னீர்கள். அகத்தில் அப்படி வைக்க கூடாதா? அகத்துல வந்து அது அகத்துலதான் புறத்தை வச்சுக்கிறோம் நம்ம. ஏன் என் பையன், என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு அகத்துல தான் வச்சுக்கிறோம். புறத்தை பற்றி அகத்துல வச்சுக்கலாம். அகத்துல வந்து இந்த உணர்வு நல்ல உணர்வு, இந்த கோபமான உணர்வுங்கிறது மோசமான உணர்வுன்னு தான் வச்சுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இல்ல நிஷ்காமிய கர்மா மாதிரி இருக்கணுங்கிறீங்களா? ஏன் நீங்க இந்த புரிதல் வந்துட்டாவே உங்களை அறியாமையே நீங்க நிஷ்காமிய கர்மாவோட தான் செயல்படுவீங்க. இந்த புரிதல் வந்தவங்க எல்லாரும் புரிதல் வந்தாலே பல வருடங்களாக ஆன்மீகத்தில் பயிற்சி முயற்சி செய்தவர்களுக்கு கிடைக்காத பலன் கூட இந்த புரிதல் ஏற்பட்ட கணத்தில் கிடைத்துவிடும். இதை ஞாபகம் வச்சுங்க. பல ஆண்டுகளாக ஆன்மீக பயிற்சி முயற்சி செய்தவர்களுக்கு கிடைக்காத பலன் கூட இந்த புரிதல் ஏற்பட்ட கணத்திலேயே கிடைத்துவிடும். அதாங்க நம்ம இதனுடைய பெருமையே அதுதான். ஆமா ஆமா.
இதேதான் எல்லா எல்லா தீய பழக்கம் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இதாங்க சொல்யூஷன். ஆமா கோபம் அது எல்லாமே கோபம் வர்றது நம்ம இந்த எல்லா பயம் எல்லாமே அந்த கையெழு நிறைய புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆமாங்க ஒரே சேம் பிரின்சிபல் அப்போ. ஆமாங்க ஆமா சேம் பிரின்சிபல். நன்றிங்க. ஓகே மைதீன் வாங்க. சிங்கப்பூர் மைதீன் வந்திருக்காங்க. ஐயா நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஸ்காமிய கர்மா என்ன சார் ஏதோ சொன்னீங்களா? அதாவது நிஸ்காமிய அது காமிய கர்மா ஆகாமிய கர்மா வந்து ஆகாமிய கர்மானா என்னன்னு வேதங்கள் சொன்ன விஷயம் நாம புரிவீங்க கிடையாது. சஞ்சீத கர்மா பிராரத்த கர்மா அப்படின்னு இருக்குதுங்க. சஞ்சீத கர்மானா நம்ம ஒட்டுமொத்த கர்மா. பிராரத்த கர்மாங்கிறது இந்த பிறவியில நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மாவை பிராரத்த கர்மான்னு சொல்றோம். நம்ம அந்த நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில நாம ஒரு செயல் செய்யறோம் இல்ல சுதந்திரமா. நமக்கு சூழ்நிலை வந்து நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கலாம். அந்த அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய நம்ம செயல் வந்து நம்ம சுதந்திரத்துல தான் இருக்கு. நம்ம பார்த்து பண்றது தான், நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். அதை வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். அந்த ஆகாமிய கர்மாவை காமிய கர்மாவா பண்றவங்க சாதாரண மக்கள். நம்ம அந்த மனசை பத்தி புரிஞ்சவங்க அந்த ஞானிகள்லாம் வந்து நிஷ்காமிய கர்மாவா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்ப நாட்டங்கிறது உள்ள இருக்காது. ஏன்னா மனசோட போராட மாட்டாங்க. அப்ப என்னன்னா விளைவிப்பத்தி நல்ல காரியம்னா செய்வாங்க. அவங்க அவங்க வந்து அவங்கள முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க. காமியத்துக்கு உட்பட்டு செய்ய மாட்டாங்க. நல்லது எல்லாருக்கும் பயனாகும் அப்படிங்கறதுனால செய்வாங்களே தவிர அவங்கள அவங்க வந்து முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க. நல்லதுக்காக செய்வாங்க. அவங்க சொந்த லாபத்துக்காக செய்ய மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா வருங்க. பிறருக்காண்டி நம்ம சுயநலம் இல்லாம பொதுநலம் சொல்றீங்களா? ஆமா ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னீங்க ஐயா நீங்க வந்து மன அழுத்தத்தை பத்தியோ இல்ல வேற ஏதாவது மக்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி புக் ஒன்று எழுதுனா ஒட்டுமொத்த காஸ்ட் நான் கொடுக்குறேன் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க. சொன்னீங்கன்னு வச்சுக்கிறது இல்லை என்கிட்ட சொன்னீங்க. இதனால உங்களுக்கு என்னங்க பெனிஃபிட்? இன்னொரு கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு நினைச்சதுன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது கூட நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கல என்கிட்ட மட்டும் தான் சொன்னீங்க. இதுதான் நிஷ்காம். இதுதான் ஏன் நிஷ்காம் வேற ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்காகவா இந்த புரிதல் வந்து இந்த உலகத்துல போய் சேரணும். இத தெரியாம கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சென்றடையணும் தான் இந்த உதவிகள் செய்யறாங்க. இதெல்லாம் தான் நிஷ்காமிய கர்மம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணக்கூடிய சொல்றீங்க. ரொம்ப சுருக்கமா நீங்க சொல்லிட்டீங்க. இதுதான் பிறரை பத்தி சொன்னீங்களா? இப்ப நம்ம பிறர்கிட்ட எப்படி நடக்கணும்னா நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி நடக்கணும் சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாரும் ஒரு தர்மம் எப்படி புறத்தில் நடக்க வேண்டிய ஒழுக்க தர்மங்கள் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுங்களேன். எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்மை மற்றவர்கள் எப்படி நடத்த வேணும்னு எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாம மக்கள் நடத்தும். அதே சமயத்துல நமக்கு துன்பம் கொடுக்கறாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கிறது நம்ம பார்க்கணும். அறிவை செயல்படுத்தணும். அறிவு இல்லாம நம்ம வெளியே செயல்பட முடியாது. இல்ல இல்ல நம்ம நிறைய இது வந்து நம்மளோட அவங்க மேன்மையா இருக்கதான் நினைக்கிறோம். ஆனா அவங்க நினைப்பு வந்து நம்மளை மட்டப்படுத்துறதுதான் இருக்குது. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு அனுபவம் ஆயிடுச்சுன்னா நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நம்ம புறத்துலதான் நம்ம வந்து அடுத்த சூழ்நிலை எதிர்கொள்ளும். நம்ம ஏற்படக்கூடிய அனுபவங்களை பயன்படுத்தி தான் புறத்தில் சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும். இந்த சூழ்நிலை எப்படி எடுத்துக்கலாம், போன தடவை எப்படி நடந்திருக்கு, இப்ப எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த அனுபவமே நம்ம வெளிப்படுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஓகே வாங்க. 7:49 ஆயிடுச்சு. சுப்பிரமணியா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம்.
நீங்க சொன்னது மாதிரி நமக்கு பிறர் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பிறருக்கு நாம செய்யணும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒண்ணு செய்தாலே வேற எந்த ஆன்மீகமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் இல்லையா? ஆமாய்யா, அழகா சொன்னீங்க, அவ்வளவுதான் ஐயா. இந்த ஒன்னே ஒண்ணு செய்தா போறோம் எல்லாரும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 9:50 நெருங்கிட்டோம், அதனால அடுத்து வரக்கூடிய கேள்வி வந்து இறுதியான கேள்வியா வச்சுக்கலாம். கேள்வியில் இருந்தா கேட்கலாம். நீங்க மல்லிகா மேடம் இருக்காங்க, மேடம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. இப்ப அறிவு மனசுல இருந்து அப்புறம் ஏதோ வந்துருச்சு. அறிவு இப்ப நம்ம புரிதலே நம்ம உள்ள போய் நீங்க சொன்னீங்க, அது நல்ல அது நேற்று அவங்க சொன்ன மாதிரிதான் மறந்துருதானா? அறிவு வந்து நம்ம புரிதலே நம்ம அறிவால புரிஞ்சுன்னா அறிவு அங்க ஐக்கியம் ஆயிடுது அப்படியே இல்லைங்களா? அதுதான் நம்ம புரிதலே அறிவாலதான். அப்புறம் புறத்துல நம்ம புற வேலையே அகத்துல செய்யறோம், அது கொஞ்சம் தெளிவா இருக்குது சார். அது ரேட்டு. இப்ப எனக்கு வேற கேள்வி என்னன்னாக்க, இப்ப படிக்கிற பையன் இப்ப இன்டர்வியூக்கு போறான், அவன் ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூவோ இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அவன் எல்லாம் படிச்சிருக்கான். அந்த இன்டர்வியூன்னு வரும்போது அவனுக்கு ஒரு படபடப்பு, எல்லாம் ஞாபகம், எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு வரும் இல்லைங்க? தைரியம், மனதைரியம் இல்லாத ஒரு படபடப்பு, அந்த நடுக்கம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்தா நம்ம புரிதல் அந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு பயன்படும்? புரிஞ்சவங்களா இருந்தா எப்படி இருப்பாங்க? புரியாத பசங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. புரியாதது முன்னாடி எப்படி இருக்கும்னா, நிறைய படிச்சு என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு ப்ரீ பிளான் பண்ணி எல்லாத்தையும் தரமா படிச்சிருப்போம். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல சொதப்பிட்டா நம்ம லைஃபே வீணாப்படணும். ஒரு படபடப்பு, ஒரு பயம், அடுக்கெல்லாம் வரும். ஐயோ இது வந்தா இன்னமும் மோசமாயிடுமே சொல்லிட்டு இந்த பயத்திலிருந்து வெளிவரத்துக்கு பார்ப்போம். படபடப்புல இருந்து படபடப்ப மறைக்கிறதுக்கு பார்ப்போம். நம்முடைய படபடப்பையும் நம்முடைய பயத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருந்து வெளியே வர்றதுன்னு இருக்கிறத விட இன்னும் மோசமா போகும். கேள்வி கேட்டாங்க, என்ன கேள்வி கேட்டாங்கிறது உள்ள போகாது. ஏன்னா நம்ம கவனம் ஃபுல்லா நம்ம பயத்தையும் நம்முடைய படபடப்பையும் நிர்வாகம் பண்றதுலதான் அங்க இருக்குமே தவிர அந்த கேள்வியே கவனிக்காது. கண்டிப்பா அங்க வந்து தோல்வியில் தான் முடியும். ஒரு படபடப்பு சேர்த்து போய் ரொம்ப தோல்வியில் தான் முடியும். புரிஞ்சவங்களுக்கு வந்து நம்மதான் சொல்றோம்ல, இது வந்து இயல்பா வரக்கூடிய விஷயம்தான். வரக்கூடிய படபடப்பும் பயமும் இயல்பாக வரக்கூடியதான். யாருக்காக இருந்தாலும் அப்படி வரும்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்ததுதான் நிஜம். அது வந்ததுனாலதான் ஒரு அட்டென்ஷன் ஆகும், ஓ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது. நம்ம வந்து அந்த படபடப்பும் பயமும் வந்த உடனே நம்முடைய புறத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகும். நம்ம நீட்டா போகணும், புற செயல்பாடுல இம்பார்ட்டன்ட் ஆகும். அவங்க கேள்விக்கு சரியான பதில கொடுக்கணும் அப்படிங்கும்போது கேள்வியை கவனிக்க ஆரம்பிப்போம். நம்ம கவனம் எங்க இருக்குதுங்கிறது தான் முக்கியம். புரியாதவரை அகத்தில் இருக்கும் கவனம் புரிந்தவுடன் புறத்திற்கு மாறும். நம்ம அகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த அறிவு புறம் நோக்கி திரும்பும். புறம் நோக்கி திரும்பும் போது இந்த பயமும் பதட்டமும் நமக்கு ஹெல்ப்புக்கு வந்துடும். உதவிக்கும். அதான் நம்மளுக்கு புரியுது அது. இப்ப அவங்களுக்கு அப்படி நம்மள கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வரியில அப்படி சொன்னா அவங்களுக்கு அது இல்ல இல்ல நீ ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன் வரான்னு வச்சுங்களேன். உனக்கு இல்லப்பா, யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். உனக்கு வந்து படபடப்பு பயம் உனக்குன்னு இல்ல, ரொம்ப படிச்சவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்குன்னு எடுத்து சொன்ன அந்த ஒரு வாரத்தை சொன்னா கூட அவங்க அந்த படபடப்பையும் பயத்தையும் ஏத்துக்குவாங்க. சண்டை போட மாட்டாங்க. உணர்வுகள் கோபமா இருக்கட்டும் அது தொடரத்துக்கு காரணம் கான்சியஸா நாம எடுத்து அதை நிறுத்தி வைக்கிறதான் காரணம். என்னன்னா மனதுக்கு வந்தத அறிவு தனக்கு வந்ததா நினைச்சுக்கிறதான் பிரச்சனை. முதல் பகுதியில் வந்தது இரண்டாம் பகுதி தனக்கு வந்ததா நினைச்சுட்டு அதனால சண்டை போட்டு வச்சுங்க. ரொம்ப நன்றி. ஓகே, நன்றிமா.
வேதீஸ்வரன் சீதாப்பேட்டை மகவத்தையா யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் தீய பழக்கங்கள் என்ற தலைப்பில் 4 ஃபைல் உள்ளது. அதனை பலமுறை கேளுங்கள், கட்டாயம் மாற்றம் வரும். 40 வருடமாக தினம் 14-16 புகைப்பிடித்தவன் இந்த புரிதல் வந்து 3 மாதங்களில் தான் ஆகிறது, இப்போது 4-5 என்று சிரமப்படாமல் குறைத்துள்ளேன் அப்படின்னு இருக்காரு. உங்களுடைய வெளிப்படையான இந்த ஒரு தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா ஜெகதீஸ்வரன், ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா அதுல பாருங்க, யூடியூப்ல இருக்கு, நீங்க அதை பாருங்க. உங்க நண்பருக்கு யாராவது இருந்தா கூட அதை பார்க்க சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. நாம் அதை நிறைவு பண்ணிக் கொள்வோம். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.